வீடியோவில் ரேண்டம் வேரியபிளில் ஒரு முக்கியமான மாடல் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. பி ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ லெஸ் தென் ஆர் டூன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் பி, பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் கேஸ் கொடுத்து வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1/3, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூனு பார்த்தீங்கன்னா 1/6, லிமிட் என்னு பார்த்தீங்கன்னா -3 ப்ளஸ் 3 வரைக்கும். ஓகே, இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாத்தையும் நான் எக்ஸ்னு வச்சு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் என்னது 2, சாரி எக்ஸு லெஸ் தென் இருந்தது 2, லிமிட் வந்து எதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது, -3 +3 வரைக்கும் இருக்கா, ஆனால் இங்கே என்னது 2 வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. -3 2 வரைக்கும் இருக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/6, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/6 போட்டாச்சா, 1/6 வெளியே எடுத்துடலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ், டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, அப்பர் லிமிட் 2 போடுறோம், நடுவில் ஒரு மைனஸு, அடுத்து லோயர் லிமிட்டு -3 போடுறோம், அப்போ 5/6 வந்துச்சு. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன இருந்துச்சு, எக்ஸு மைனஸ் சார் லெஸ் தான் 2, அப்போ எக்ஸ் லெஸ் தான் 2 எடுக்கும்போது இந்த 2 நான் இங்கே கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் -2, இந்த 2 அங்கேயே இருந்தால் +2, அப்போ லிமிட்டோட வேல்யூ என்னது -2 +2 வேல்யூ மாதிரி வந்துடும், 1/6 டிஎக்ஸ், டிஎக்ஸ் வந்து இங்கே நான் எழுதிக்கிறேன் எக்ஸு, அப்பர் லிமிட் என்னது 2, நடுவில் மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டை சர்ச் பண்ணும்போது 2, அப்போ 2 + 2 என்னது 4/6, அடிச்சு கொடுத்தா என்னது 2/3. ஓகே, இப்போ மாட்லஸ் ஆஃப் எக்ஸு -2 லெஸ் தான் 2, இந்த 2 இங்கே வரும்போது என்னது -2 ஆயிரும், இந்த 2 இங்கேயே இருக்கும்போது +2 ஆயிரும். இப்போ எல்லா இதுலேயும் எனக்கு வந்து இங்கே -2 இருக்கக்கூடாது, எனக்கு இங்கே எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்கும். அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், ஒரு +2 ஆட் பண்ணுறேன், இந்த இடத்துல +2 ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும், இந்த இடத்துல +2 ஆட் பண்ணும்போது எக்ஸ்னு கிடச்சோம். அப்போ என்னோடய டார்கெட் என்னது, அங்கே வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது, இதில் எதையும் பண்ணால் 4 ஆயிரும். ஓகே, இப்போ என்னோடய லிமிட் எப்படி மாறிடும், இந்த இதுக்கான லிமிட் 0 to 4 ஆயிரும், ஏன்னா அங்கே இருந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ 0 to நான் 4 போகும்போது எனக்கான லிமிட்டோட வேல்யூ எது வரைக்கும் தான் இருக்குது, 3 விட அதிகமாக இருக்கணும், 3 ஈக்குவலாக இருக்கணும்ட்டு. அப்போ 0 to 3, அடுத்து 3 to 4, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/6. இங்கே 3 to 4 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன ஆயிருது, எனக்கு ஃபங்க்ஷனில் கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இதுக்கு மட்டும் தான் எனக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க எஃப் ஆஃப் எக்ஸு. நான் எப்போ என்னோடய லிமிட் வந்து 3 இருக்கலாம், இல்லைனா 3 கம்மியாக இருக்கலாம், 4 அப்படி வந்துட்டாலும் இது என்னது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிருமா, எக்ஸ் பண்ணேன்னா எனது எக்ஸு, அப்பர் லிமிட் -1, 3 - 0, 1/2 வந்துடும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் கேஸ் இக்குவல் என்னது 1/3, இதோட லிமிட் என்னது 1/6, இன்டெகிரேஷன் கேலேருந்து 3 வரைக்கும் போகணும், டிஎக்ஸ் இக்குவல் என்னது 1/3. இப்போ வந்து டிஎக்ஸை பண்ண என்னது எக்ஸு, அடுத்து இப்போ அப்பர் லிமிட் -லோயர் லிமிட் இக்குவல் என்னது 1/3. இப்போ எனக்கு இதோட கேவோட வேல்யூ என்னென்ன கண்டுபிடிக்கணும், இப்போ 3 - கேஸ் இக்குவல் எனக்கு 1/3, 3 - கேஸ் இக்குவல் 6/3, இதே அடிச்சு கொடுத்தா 2, இந்த -k இங்கே போகும்போது +k ஆயிரும், இந்த 2 இங்கே வரும்போது -2 ஆயிரும், 3 2 போச்சுன்னா 1 இக்குவல் என்னது கே. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் உள்ள வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் ரேண்டம் ப்ராசஸ் தான் லீன் எழுதி விடாது, பல வீடியோஸ் நம்ம சேனலில் வச்சுருக்கோம். பை.